உத்தரகாண்டின் பரோலா பகுதியில் வசித்து வருபவர் பிரதீப் மெஹ்ரா. இவருக்கு வயது 19. வேலை நிமித்தம் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நொய்டா செக்டர் 16 பகுதிக்கு செல்கிறார். பணி முடிந்து வீடு திரும்ப இரவாகிவிடுகிறது. ஆனால் மற்றவர்களைப் போன்று வாகன பேருந்து வசதிகளை பிரதீப் பயன்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக பணி முடிந்ததும் இரவில் நொய்டா சாலையில் 10 கிலோமீட்டர் தூரம் ஓடியே வீட்டை அடைகிறார். இதனை நெடுநாளாக பட தயாரிப்பாளர் வினோத் காப்பரி கவனித்துள்ளார். அவர் தனது வாகனத்தில் செல்லும் போது பிரதீப்பிடம் வீட்டில் கொண்டு விட்டு விடுகிறேன் என கூறியுள்ளார். ஆனால் அதனை ஏற்க பிரதீப் மறுத்துவிட்டார். இயற்க விறுவிறுக்க செல்லும் பிரதீப்பின் பின்னணி பற்றி அறிந்து கொள்வதில் வினோத் காப்பரி ஆர்வம் காட்டினார். இதற்காக சாலையின் ஓரம் செல்லும் பிரதீப்பிடம் வாகனம் ஓட்டியபடியே பேசிக்கொண்டே பயணித்துள்ளார். ஏன் வழி நெடுகிலும் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என கேட்டதற்கு இராணுவத்தில் சேர்வதற்கென பதில் வந்துள்ளது. தொடர்ந்து பிரதீப் கூறும்போது காலையில் தன்னால் பயிற்சி மேற்கொள்ள முடியாது, ஏனெனில் தினமும் காலை 8 மணிக்கு எழுந்து பணிக்கு செல்வதற்கு முன் உணவு சமைக்க வேண்டும் என கூறினார். இவருக்கு இளைய சகோதரர் ஒருவர் இருக்கிறாராம். இவரது தாயார் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். பிரதீப்பின் இரவு நேர பயணம் அடங்கிய வீடியோ பதிவை வினோத் காப்பரி வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ வைரலாகி அதனை 40 லட்சத்துக்கும் அதிகமானோர் பார்வையிட்டுள்ளனர். இந்த வயதில் குடும்ப சுமையை ஏற்றுக்கொண்டு இலட்சிய நோக்கத்துடன் ஓடிக்கொண்டிருக்கும் பிரதீப்புக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதுபோன்ற குடிமக்கள் தமது நாட்டுக்கு பெருமை சேர்க்கின்றனர் என பலரும் சமூக வலைதளங்களில் தங்களுடைய விமர்சனங்களை கமெண்டாக பதிவிட்டு வருகின்றனர்.